ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு வெனி வீடியோ. என் பேர் ரேமோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் வண்டி வந்து தேர்ட் சர்வீஸ் போகும்போது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் வண்டியோட தேர்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என் வண்டியோட கண்டிஷன் மட்டும் இப்போ எப்படி இருக்க மட்டும் பாருங்களேன். ஃபுல்லாக அது ஆக்சுவலி வந்து நேற்று மழை பெஞ்சு ஃபுல்லாக வந்து நாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வண்டியோட கண்டிஷனு. இப்போ நான் சூட்டை தின்னுருக்கேனா, அந்த நேரத்தில் வந்து போலீஸ்காரை வந்து என்ன கேட்டாங்க, எது என்னப்பா பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு. ஸோ பின்னாடி அவங்க போயிட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து இப்போ எங்கே திரும்ப சர்வீஸ் விட போகிறோம், நந்தனம் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து விட போகிறோம். ஸோ டைம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, அவங்க வர சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ எஸ், அங்கே போயிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவங்க எப்படி பண்ணுறாங்க எல்லாமே வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன திரும்ப பண்ணோம், இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பாய். மக்களே, வண்டி ஃபுல் சர்வீஸ் முடிஞ்சிச்சு, வண்டி பாருங்கள் பல பலன்னு இருக்குது. ஸோ கைஸ் வந்து பேக் டு த பிளாக். ஸோ தேர்ட் சர்வீஸ் ஃபுல்லாக கரெக்டாக முடிச்சாயிடுச்சு. ஸோ எஸ் பக்காவாக இருக்குது. ஸோ இதில் வந்து சின்னதாக ஒரு கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து நீங்கள் பைக் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் இன்ஜின் ஆயில் மாற்றினீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் தவிர்த்து தேர்ட் சர்வீஸ், அதாவது ஆல்டர்னேட்டாக நீங்கள் பண்ணுவீங்க சரிங்களா. பட் நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சர்வீஸ்லேயும் மாற்றினாங்க, செகண்ட் சர்வீஸில் டாப் அப் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன் இன்னும் டாப் அப்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக போகிறங்க. அந்த விளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போகிற செகண்ட் சர்வீஸ் பற்றி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ தேர்ட் சர்வீஸ் அப்போ வந்து ஆக்சுவலி நான் எப்படி பார்த்தா இன்ஜின் ஆயில் மாற்றணும், பட் எனக்கு செகண்ட் சர்வீஸில் மாற்றினதுனால தேர்ட் சர்வீஸில் மாற்றல, வெறும் டாப் அப் தான் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 200 ml வந்துருக்கு டாப் அப், அதை மட்டும் பண்ணியிருக்கேன். அந்த அது தவிர வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வந்து ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா, ஒரு ஜென்ரல் சர்வீஸில் என்ன பண்ணுவாங்க, பேசிக்காக அந்த பிரேக் பேட் செக் பண்ணுறது இல்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே செக் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், மற்றபடி வந்து சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணாங்க, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் உங்கள் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் சர்வீஸ் விடுற இடத்துல வந்து இதுமாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, இல்லை கஸ்டமர் சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க, அதுவும் நீங்கள் எப்படி இருக்குங்க, அது ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா பண்ணல நல்லா பண்ணுறாங்கன்னு. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் மட்கார்டு வந்து எப்பவுமே கொஞ்சம் டவுனாக இருக்கும், நான் வந்து ஏற்றிருக்கேன் பாருங்கள். ஸோ எஸ் இது ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன், ஒரு ரெண்டு ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருப்பேன், அந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் காட்டுறேன். இதோ இந்த ரெண்டு ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து போஸ்ட் போட்டோன்னே நிறைய பேர் வந்து நிறைய ஐடியா கொடுத்தாங்க, ப்ரோ முன்னாடி ஓட்டுங்க ஃப்ரெண்ட்டில் ஓட்டுங்கன்னு சொல்லி நிறைய ஐடியா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நான் வந்து ஒரு அதுக்கு ஒரு பக்காவான கிளாரிஃபிகேஷனில் வந்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேங்க்கு இந்த அட்வென்ச்சர் இருக்குங்க பார்த்தீங்களா, அது இங்கே இப்படி ஒட்டிடுவேன் இது. அண்ட் இந்த அண்ட் இந்த வண்டர் லஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒட்ட சொல்கிறாங்க, ஆனால் இங்கே ஒட்டினா கொஞ்சம் ஆடாக இருக்குது, சில பேர் இங்கே ஒட்ட சொல்கிறாங்க. அண்டு அது தவிர மோஸ்ட்டாக மேஜராக சஜஸ்ட் பண்ணுறது இடத்துல வந்து எங்கன்னா, இதோ இங்கே ஒட்ட சொல்கிறாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வியூ நல்லாயிருக்கு எனக்கு இந்த வண்டர் லிஸ்ட்டு. சரி அதான், சரி வந்து வண்டி வேறு கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி வச்சா வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டோமா, ஸோ வண்டி கொஞ்சம் பக்கா வரணும், இப்போ ஒட்டிடலான்னு ஒரு மைண்ட் செட்டாக இருக்கேன். தேர்ட் சர்வீஸில் வந்து உங்கள் சர்வீஸ் என்னென்ன பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அது வந்து ஃபுல்லாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பில்லுக்கு வருவோம். ஆக்சுவலி வந்து நான் இது நான் நினச்சேன் இப்படி தான் வரும்னு நினச்சேன். பில்லு எனக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 333 rupees தான். ஆக்சுவலி நினச்சேன் 500 மேலே வரும் அப்படின்னு நினச்சேன், லூப்லாம் பண்ணியிருக்கோம், செயின் லூப்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹையராக எதிர்பார்த்தேன், பட் 333 முடிச்சேன், வெறும் இன்ஜினியல் டாப் அப் தான் நான் பண்ணேன், தேர்ட் சர்வீஸ் எப்போவும் ஃப்ரீ தானே. ஸோ அந்த டாப் அப் ரேட்டுக்கு மட்டும் தான் வாங்கியிருக்காங்க, மற்றபடி எஸ் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட், வண்டி பக்காவாக இருக்குது. எனக்கு ஹேண்டில் பர் இஷ்யூ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஹேண்டில் பர் இஷ்யூ எனக்கு நிஜமாலே சால்வ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து ஃபோக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்து அதுவும் டைட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே இப்போதைக்கு வண்டி வந்து ஃபுல் பேக்காக வேறு லெவலாக ரெடியாக இருக்குது. யா இதான் சிம்பிளாக வந்து தேர்ட் சர்வீஸில் முடிச்சாயிடுச்சு, பில்லு தான் ரிவீல் பண்ணலாம்னு நினச்சேன், எஸ் பண்ணிட்டேன், எவ்ரிதிங் ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரேட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். யா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ பை.